Hello friends, welcome to my channel recipe book. என்னோட பேர் ரேகா. நம்ம எல்லாருக்கும் வீட்லேயே பிள்ளையார் பண்ண பிடிக்கும், ஆனால் நமக்கு களிமண் கிடைக்காது. லாஸ்ட் மினிட்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் நம்மளுக்கு அது ரீச் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி அழகா பிள்ளையார் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதே கப்ல முக்கால் கப் மஞ்சள் எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் வெள்ளச்சக்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளச்சக்கரை சேர்க்கறதால நம்ம பிள்ளையார் செய்யும் போது கிராக் விழாம இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா பால் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்க தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாம ஹார்டாகவும் இல்லாம இந்த கன்சிஸ்டன்சியில இருக்கணும். இது மேல கொஞ்சமா ஆயில் தடவிட்டு 10 நிமிஷம் போல ஊற வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளையார் வைக்கிறதுக்கு பேஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பிள்ளையாருக்கு கால் செஞ்சிடலாம். ஒரு பெரிய உருண்டை மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இந்த பேஸை சுத்தி வச்சுக்கோங்க. கால் மேல போட்டிருக்க மாதிரியும் வைக்கலாம், கால் இந்த மாதிரி சைட்ல இருக்க மாதிரி வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமா இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பிள்ளையாருக்கு அழகே அவரோட வயிறும் தும்பிக்கையும் தான். இப்போ வயிறு செஞ்சிடலாம். பெரிய உருண்டை மாவு எடுத்து நல்லா ரோல் பண்ணிட்டு சென்டர்ல வச்சுக்கோங்க. வயிறை விட கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கணும். இந்த மாதிரி லைட்டா ஷேப் பண்ணிட்டு மேல வச்சுக்கோங்க. பின்னாடி முதுகு இடுப்பு சைடு எல்லாமே தண்ணி வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க. நீங்க தண்ணி வச்சு இப்படி தேய்ச்சி விட்டாலே அழகா ஒட்டிக்கும். இப்போ இது ஒரு சேஃப்டிக்காக டூத் பிக் வச்சு நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கை பண்ணிடலாம். ஒரு கை கொழுக்கட்டையும் ஒரு கை ஆசீர்வாதமும் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. நீங்க டைரக்டா பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வந்துடும். நார்மலா நூல் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டரும் தண்ணி போட்டு ஒட்டிக்கோங்க. ஈஸியா ஒட்டிக்கும். இப்பவே சூப்பரா இருக்காரு. இப்போ நம்ம ஃபேஸ் வச்சிடலாம். பிள்ளையாருக்கு இப்போ தும்பிக்கை வச்சிடலாம். நமக்கு எந்த டைரக்ஷன்ல வேணுமோ அந்த டைரக்ஷன்ல வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இடது பக்கத்துல வைக்கிறேன். வலது பக்கத்துல வைக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம வைக்க போற 3 days அதுக்கு கரெக்டான பூஜை, கரெக்டான நெய்வேத்தியம் எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். அதனாலதான் சில கோவில்கள்ல மட்டும் நம்ம வலது பக்கத்துல இருக்க விநாயகர் பார்க்க முடியும். இடது பக்கத்துல வைக்கிறதால நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு காது பண்ணிடலாம். இந்த மாதிரி ரவுண்டாவும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஓரங்கள்ல எட்ஜ் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அதுவும் அழகா இருக்கும். ரெண்டு சைடும் நல்ல தண்ணி போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ கிரீடம் பண்ணிடலாம். ஒரு சின்ன சைஸ் உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டி மேல தண்ணி போட்டு ஒட்டிக்கோங்க. அப்புறம் சின்னதா உருண்டை எடுத்து இந்த கோபுரம் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கிரீடம் மாதிரி அழகா தெரியும். இப்போ நம்ம சுவாமிக்கு அரையான் கயிறு போட்டுடலாம். கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா திரிச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு நல்ல லென்த்தியா வரும். அதை இப்படி கீழே வச்சு பின்னாடி ஒட்டி விட்டுருங்க. இப்போ பிள்ளையருக்கு கண்ணு செஞ்சிடலாம். ஒரு பென் இல்லைன்னா கத்தி எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணுங்க. ஒரு மிளகு, எல்லார் வீட்லேயும் மிளகு இருக்கும், ஸோ அதை இன்சர்ட் பண்ணிடுங்க ரெண்டு கண்ணுக்கும். ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது நம்மளுக்கு கண் ஷேப் அழகாக வரும். பிள்ளையார் நல்லா கம்ப்ளீட் ஆயிட்டாரு. மோதகம் ஒரு பவுலில் இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அவரோட ஃப்ரெண்டு எலியை மறக்காமல் செஞ்சுக்கோங்க. பிள்ளையாருக்கு பட்டை போட்டுடலாம். உங்ககிட்ட ஒயிட் சாந்து இல்லை ஒயிட் பெயிண்ட் இருந்தாலும் அடிச்சுக்கலாம். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா கொஞ்சமாக விபூதியை நல்லா குழச்சிக்கோங்க. டூத்பிக் வச்சு இந்த மாதிரி வச்சுடுங்க. குங்குமம் யூஸ் பண்ணி பொட்டு வச்சிடலாம். இப்போ அரிசி மாவை வச்சு கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். அவர் கையில் வச்சிடலாம். இப்போ கையில் காலில் எல்லாத்துலேயும் டிசைன் பண்ணிடலாம். உங்ககிட்ட இருக்க ஜுவல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பிள்ளையார் அழகுபடுத்தணும்னு தோணுதோ அந்த மாதிரிலாம் அழகுபடுத்திக்கலாம். தந்தம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டூத்பிக் எடுத்துட்டு பிள்ளையாரோட ரைட் சைட் தந்தம் உடஞ்சிருக்கும். அதுக்கு நிறைய ரீசன் சொல்கிறாங்க. அவர் அதை உடச்சி தான் மகாபாரதம் எழுதினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். இனிமே நம்ம களிமண் இல்லை அப்படின்னு கவலைப்படாம நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம பிள்ளையாரை சூப்பராக செஞ்சிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை செய்யுங்க. நம்மளுக்கு பெரிய திருப்தி கிடைக்கும் வீட்டில் நம்ம செஞ்ச பிள்ளையாரை வச்சு கும்பிடும்போது. அனைவருக்கும் என்னோட பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி.